சீனாவில் கட்டப்பட்டுள்ள கேபிள் பாலம் பலரையும் வியக்க வைத்துள்ளது. சோங்கிங் நகரில் பள்ளத்தாக்கு பகுதியில் 300 மீட்டர் உயரத்தில் இந்த பாலம் கட்டப்பட்டுள்ளது. மலைகளுக்கிடையே 245 மீட்டர் நீளத்திற்கு கம்பிகளை கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளது. பிரம்மாண்டமாக காட்சியளிக்கும் இந்த பாலத்தின் கட்டுமான பணிகள் 4 மாதங்களில் முடிக்கப்பட்டுள்ளன. இந்த பாலத்தில் கார்கள், கட்டுமான பொருட்களை எடுத்துச் செல்லும் வாகனங்கள் என 40 டன் எடையுள்ள வாகனங்கள் பயணிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பாலத்தின் மூலம் 20 கிலோமீட்டர் சுற்றிச் செல்ல வேண்டிய தூரத்தை 245 மீட்டரில் கடந்துவிட முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. பல்கலைக்கழகம் பறவைகள் பறப்பது போலவே தோற்றம் கொண்ட புதிய ட்ரோனை கண்டுபிடித்துள்ளது. சீனாவின் வடமேற்கு பாலிடெக்னிக்கல் பல்கலை. உங்க கனவு பிசினஸ் ஆரம்பிக்க எந்த பேங்கும் பிசினஸ் லோனை கொடுக்கலையா? பிசினஸ் லோனை வாங்குறதுக்கான சீக்ரெட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. பல்கலைக்கழகத்தில் யுவாங்ஸியோ என்ற புதிய ட்ரோன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பார்ப்பதற்கு அச்சசலாக பறவை போலவே தோற்றம் அளிக்கும் இந்த ட்ரோன் 123 நிமிடங்களுக்கு தொடர்ந்து பறக்கும் திறன் கொண்டதாகும். 10 முதல் 40 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வரை இந்த ட்ரோன் செயல்படும் என்றும், காற்று, மிதமான மழை மற்றும் பனிப்பொழிவை எதிர்கொள்ளும் வகையில் இந்த ட்ரோன் வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகிலேயே அதிக வேலை வாய்ப்பை வழங்குவது இந்திய பாதுகாப்புத்துறை தான் என ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இந்திய பாதுகாப்புத்துறை 29,20,000 பேருக்கு வேலைவாய்ப்பை வழங்குவதாகவும், அடுத்த இடத்தில் உள்ள அமெரிக்க பாதுகாப்புத்துறை 29,10,000 பேருக்கு வேலைவாய்ப்பை அளிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல அதிகமானோருக்கு பணி வழங்கும் தனியார் நிறுவனங்களில் முதலிடம் வகிக்கும் வால்மார்ட் 23,00,000 பேருக்கு வேலை வழங்கியுள்ளதாக ஆய்வு முடிவுகள் கூறுகின்றன. அமேசான் நிறுவனம் 16,00,000 பேருக்கும், ஃபாக்ஸ்கான் நிறுவனம் சுமார் 13,00,000 பேருக்கும் வேலை அளித்துள்ளதாகவும் ஆய்வில் தெரிய வந்துள்ளது.